வணக்கம். இன்னைக்கு என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, என்சிசி இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்டு, என்சிசியில் இருந்தால் இந்தியன் ஆர்மியில் என்ன பெனிஃபிட்டு, அதை பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன். பாதி பேர் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறேன்னா, 10th முடிச்சோன்னே இப்போ டிப்ளமோ போகிறது, நான் ஆர்மி ட்ரை பண்ணுறேன் அப்படி பாதி பேர் இருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பாஸ் ஆகிருவீங்க, ரிட்டன் எக்ஸாமில் வந்து ஃபெயிலு, ரிட்டன் எக்ஸாமில் போயிடும். அந்தபடி பார்த்தீங்கன்னா பாதி பேர் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ போய் சேர்ந்துருவீங்க. டிப்ளமோவில் வந்து 12th முடிச்சு அதே மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜ் டிகிரி போய் படிச்சிருவீங்க. அப்படி பார்த்தீங்க இப்போ 10th முடிச்சுட்டு டிப்ளமோ போகிறேன் அந்த மாதிரி பிளானாக இருந்தாலும் சரி, 12th முடிச்சுட்டு ஆர்ட்ஸ் படிக்க போகிறேன் இல்லை டிப்ளமோ படிக்க போகிறேன் அப்படியா இருந்தாலும் சரி, நான் ஆர்மி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா என்சிசி இருக்க காலேஜா பாலிடெக்னிக்கு அந்த மாதிரி பார்த்து சேருங்க. ஏன் என்சிசியில் சேரு சேரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சிசியில் இருந்து நீங்கள் 3 வருஷம் என்சிசியில் கஷ்டப்பட்டீங்கன்னா இந்தியன் ஆர்மியில் வந்து ஃபிசிக்கல் மட்டும் பாஸ் ஆகினா போதும், ஃபிசிக்கல் மெடிக்கல் பாஸ் ஆகினா போதும், நோ ரிட்டன் எக்ஸாம், டைரக்ட் பாஸ். எப்படி சொல்கிறேன்னா, இந்தியன் ஆர்மியில் சோல்ஜர் ஜிடிக்கும் ட்ரேட்ஸ்மேனுக்கும் நோ ரிட்டன் எக்ஸாம், டைரக்ட் பாஸ். உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு படம் டிராயிங் போட்டு வச்சுருக்கேன், அதுபடி சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு என்சிசி ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் ஸ்கூலில் என்சிசியில் இருந்திருக்கேன் அப்படின்னா, ஸ்கூலில் 2 வருஷம் இருந்தீங்கன்னா என்சிசி ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க நீங்கள். அதுக்கு ஆர்மியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மியில் ரிட்டன் எக்ஸாமில் 5 மார்க் தராங்க. ரிட்டன் எக்ஸாமில் இந்தியன் ஆர்மியில் ரிட்டன் எக்ஸாமில் என்சிசி ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தா 5 மார்க் தராங்க, 5 மார்க்கு. அப்புறம் இப்போ வந்து என்சிசி பி சர்டிஃபிகேட், இப்போ ஏ சர்டிஃபிகேட்டில் வந்து 5 மார்க் தராங்க, அடுத்தது பி சர்டிஃபிகேட் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து என்சிசி பி சர்டிஃபிகேட்டு, இது நீங்கள் காலேஜில் அல்லது பாலிடெக்னிக்கில் என்சிசியில் இருந்தீங்கன்னா, பாலிடெக்னிக்கில் என்சிசியில் இருந்தீங்கன்னா என்சிசி செகண்ட் இயரு நீங்கள் முடிக்கும் போது வந்து பி எக்ஸாம் நடக்கும், பி சர்டிஃபிகேட் எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாமில் வந்து பி சர்டிஃபிகேட் கிடைக்கும். பி சர்டிஃபிகேட்டில் வந்து இந்தியன் ஆர்மியில் ரிட்டன் எக்ஸாமுக்கு 10 மார்க் தராங்க, 10 மார்க்கு. ஏ சர்டிஃபிகேட் நான் வச்சுருக்கேன், 5 மார்க்கு. பி சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கேன், 10 மார்க்கு. நான் சி எழுதலை, அதுக்குள்ளே ஆனால் செலெக்ஷன் போயிட்டேன் அப்படின்னா, இந்த 2 மார்க் சேர்ந்து நீ 15 மார்க் ஆச்சு, மீதி பாஸ் மார்க்கு கொஸ்டின் அடித்தா மட்டும் போதும், 15 மார்க் உங்களுக்கு வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு நீங்கள் எத்தனை மார்க்கு கொஸ்டின் அடிக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு மார்க்கு. இப்போ அடுத்து என்சிசி சி சர்டிஃபிகேட் பற்றி சொல்ல போகிறேன். இது என்சிசி சி சர்டிஃபிகேட்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் ஆர்மியில் ஜிடிக்கும் ட்ரெயின்மேனுக்கும் சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா நோ ரிட்டன் எக்ஸாம். மார்க் எதுவுமே சி சர்டிஃபிகேட் கிடையாது. ஜிடிக்கு ட்ரேட்ஸ்மேனுக்கு நீங்கள் ஃபிசிக்கல் மெடிக்கல் பாஸ் ஆகிருந்தீங்கன்னா, சோல்ஜருக்கும் ட்ரேட்ஸ்மேனுக்கும் நோ ரிட்டன் எக்ஸாம், டைரெக்டாக பாஸ் நீங்கள். மற்றபடி கிளர்க்கு நர்ஸ் அசிஸ்டண்ட்டு அந்த இதுக்கெலாம் என்சிசி சி சர்டிஃபிகேட் வந்து எக்ஸாமுக்கு வந்து 15 மார்க்ஸ் கிடைக்கும். நீங்கள் என்சிசியில் இருக்கிறதுல தேர்ட் இயர்லேயோ செகண்ட் இயர்லேயோ ஆர்டிசி கேம்ப்பு, டெல்லி ஆர்டிசி கேம்ப் போயிட்டீங்கன்னா நர்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் கிளர்க்குக்கும் நோ ரிட்டன் எக்ஸாம், டைரக்ட் பாஸ். ஜிடி ட்ரேட்ஸ்மேன் மாதிரி என்சிசிக்கு சி சர்டிஃபிகேட் வச்சு ஆர்டிசி கேம்ப் டெல்லி அட்டன்மெண்ட் டெல்லி கேம்ப் போயிட்டு வந்துட்டிங்கன்னா கிளர்க்கும் நர்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் நோ ரிட்டன் எக்ஸாம், டைரக்ட் பாஸ். இவ்வளோ பெனிஃபிட் தரத்தில் என்சிசியில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு 3 வருஷம் இருந்தால் போதும், இந்தியன் ஆர்மி வந்து ஃபிசிக்கல் மெடிக்கல் பாஸ் ஆகிட்டிங்கன்னா எப்படி சொல்கிறேன்னா, அடுத்து வந்து எந்த ஒரு கவலைப்பட தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல, டைரெக்டாக பாஸ். சர்டிஃபிகேட் மட்டும் எக்ஸாம் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தால் மட்டும் போதும், நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. அடுத்து இன்னும் யார் இப்போ நான் ஆர்மி ட்ரை பண்ணுறவங்க, அடுத்து வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், என்சிசி இல்லாத காலேஜில் சேர்ந்து இந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சு அப்படி சொல்கிறவங்களுக்கும் அப்படி சொல்கிறாங்க ரொம்ப பேர். அதான் அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். அடுத்து நீங்கள் 10th முடிச்சுனா இப்போ டிப்ளமோ படிக்க போகிறேன், பாலிடெக்னிக் படிக்க போகிறேன், ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்க போகிறேன், 12th முடிச்சுட்டு அப்படினாலும் சரி, என்சிசி உள்ள காலேஜாக பார்த்து சேருங்க, ஆர்மி ட்ரை பண்ணுறவங்க. நன்றி.